ஒரு நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறம்பு செந்தில் பாலாஜி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தால் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப மிக மகிழ்ச்சியான செய்தி. ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணிக்கும் அது மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற அரசு நிறுவனங்கள், மக்கள் வரிப்பணத்தில் இயங்குகிற நிறுவனங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அடியாளை போல செயல்படுறதுனால நம்ம இது மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஒரு சட்டவிரோத கைதாக தான் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் நம்ம ஒரு நீண்ட சட்ட போராட்டத்தை நடத்துகிறோம். அது ஒரு தனிநபர் பிரச்சனையாக மட்டும் நம்ம பார்க்க முடியாது. இது வந்து யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அமலாக்கத்துறை அத்துமீறதுங்கிறது வந்து யாருக்கு வேணும்னாலும் நடக்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து இரண்டு தலித் விவசாயிகளுக்கு இதே பிஎம்எல்ஏ சட்டத்தில் அமலாக்கத்துறை போயிருக்காங்க. இப்படிலாம் நடக்க முடியுமான்னு நம்ம ஒரு அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு அமலாக்கத்துறையின் செயல்பாடுகள் இன்றைக்கி இந்தியாவில் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம், அதனுடைய அராஜகம் எல்லாவற்றையும் கடந்து போராடி கொஞ்சம் கூட சமரசம் இல்லாமல் அவர் வெளிவந்திருக்கிறது நம்ம மாவட்டத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பணிகள் வந்து மாவட்டத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. 3.5 ஆண்டுகால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மன்மோகன் முதலமைச்சர் அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்தபோது நாங்கள் எல்லாம் சேர்ந்து நிறைய பணிகளை, கல்லூரிகள் உட்பட பல விஷயங்களை செஞ்சுருக்கோம். இன்னும் நிறைய பணிகள் செய்ய வேண்டி இருக்குது. கிட்டத்தட்ட 15 மாத காலமாக கரூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் தான் வாக்களித்து தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினரை இல்லாமல் அவர் பணி செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாகியிருக்கு. அந்த நிலைமை இன்னைக்கு மாறியிருக்கு. விரைவில் விடுபட்ட பணிகள் அனைத்தையும் வேகமாக செய்து முடிக்க முடியும் நான் நினைக்கிறேன். நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் போது சேர்ந்து வெற்றி விழாவில் செந்தில் பாலாஜி வருவான்னு சொல்லி அதே மாதிரி வந்திருக்காரு. இப்போ கரூர் மக்களுக்கு எப்படி நன்றி சொல்லப்படுங்க? இல்லை, அவர் வந்திருக்காரு. இன்னும் அவருக்கு உடல்நிலமெல்லாம் செக்அப் பண்ணிட்டு அவர் கரூர் வருவார். அவர் வந்த பிறகு நான் வந்து ஒரு மீட்டிங்காக சிலி போகிறேன். உலகெங்கும் இன்றைக்கி பாசிச சக்திகள் வலுத்திருக்கிற ஒரு நேரத்தில் உலகெங்கும் இருக்கிற ப்ரொக்ரெசிவான அரசியல் கட்சிகள், ஒரு 140 அரசியல் கட்சிகள் சேர்ந்து வேர்ல்டு ப்ரொக்ரெசிவ் அலையன்ஸ்னு ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. அதனுடைய மீட்டிங் சிலியில் நடக்குது. அதில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கலந்துக்கிறதுக்கு நான் போகிறேன். அக்டோபர் முதல் வாரத்தில் நான் வந்துடுவேன். அதே ஏறக்குறைய அதே நேரத்தில் அவரும் வந்துடுவாங்க. அப்போ உடனடியாக 3 தொகுதிகளையும் நம்ம நன்றி சொல்கிற பணியை முடிப்போம். நன்றி சொல்கிற பணிங்கிறது எப்போவுமே நன்றி சொல்கிற பணி மட்டுமல்ல, மக்களுடைய கோரிக்கைகளையும் பெறுறது தான். ஏற்கனவே கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விராலிமலை, மணப்பாறை, வேடசந்தூர் தொகுதிகளில் நன்றி சொல்லி முடித்து மக்களுடைய கோரிக்கைகளை வாங்கி அதை தீர்க்கறதுக்கான பணிகளை இப்போ நம்ம ஈடுபட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம மாவட்டத்திலையும் விரைவில் பணிகளை நம்ம செய்வோம். கூட்டணியில் பங்குங்கிற ஒரு விவாதம் வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்களும் தேசிய அளவில் பெரிய கட்சி, இப்போ கூட்டணியில் இருக்கீங்க திமுகவில், உங்களோட கருத்து என்ன இதில் ஆட்சியில் பங்குங்கிற விஷயத்தில்? இல்லை, ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை நிலைப்பாடு இருக்கும், ஒரு செயல் திட்டங்கள் இருக்கும். அதே மாதிரி தேர்தலுங்கிறது, கூட்டணிங்கிறது, ஆட்சியில் பங்குங்கிறது, அதிகாரத்தில் பங்கு, இதெல்லாம் வந்து தேர்தல் காலத்தில் தான் பேச வேண்டிய விஷயம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நினைக்கிறோம் உரிய நேரத்தில் கூட்டணி பேசுகிறப்ப மற்ற விஷயங்களையும் பேசுவாங்க. அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கான்னு கேட்குறேன், கட்சி சார்பாக கேட்குறேன். இல்லை, அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு ஆட்சிக்கு, அதிகாரத்திற்கு வரணும் தான் நினைப்பாங்க. ஆட்சி மூலம், அதிகாரத்தின் மூலம் நல்ல பணிகளை செய்ய முடியும் நம்புவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இல்லைனா கூட தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு மிக சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல, குறிப்பாக கல்வி, பொது மருத்துவம், உள்கட்டமைப்புகள், வேலை வாய்ப்பு, தொழில், பெண்களுடைய நலன், இந்த மாதிரி விஷயங்கள்ல மிக தீவிரமாக தமிழ்நாடு அரசாங்கம் கவனம் செலுத்துறாங்க. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு குறை சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பெரிதாக எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்குமே வந்து இன்னும் சிறப்பாக செய்யலாம்ங்கிற ஸ்கோப் இருக்கும். அதை நம்ம ஏதாவது பிரச்சனைகள் இருந்து, குறைகள் இருந்தால் நம்ம உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்றோம். அது உடனடியாக நிறைவேற்றப்படுது. அதனால தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேர்தல் நேரத்தில் தான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 5 ஆண்டுகளுக்கு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ 5 ஆண்டுகளுக்கு மக்களுக்கு பணியாற்றுறது மட்டும்தான் நமக்கு நோக்கமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் இந்தியா கூட்டணி தமிழகத்திலையும் சரி, இந்திய அளவுலையும் சரி நினைக்கிறேன் நான்.